السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நாளையில இருந்து அதாவது ஜனவரி 6 ல இருந்து நம்ம சென்னையில புக் ஃபேர் ஸ்டார்ட் ஆகுது. இது எங்க நடக்குது, எப்ப நடக்குது, எத்தனை நாள் நடக்குது, யார் நடத்துறா அப்படிங்கறத பத்தியும் அதோட சேர்ந்து ஒரு சில விஷயங்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ளார போலாம். வருஷம் பபாசி சார்பாக ஜனவரி மாதம் புக் ஃபேர் நடக்குது. அது என்ன பபாசி அப்படின்னா புக் செல்லர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, புத்தக விற்பனையாளர்கள் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பாகத்தான் ஜனவரி மாதம் வருஷம் சென்னையில் புக் ஃபேர் நடக்குது. இந்த வருஷம் 2023 ஜனவரி 6 இருந்து ஸ்டார்ட் ஆகி ஜனவரி 22 வரைக்கும் புக் ஃபேர் நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னா நந்தனம் ஒய்எம்சிஏ கிரவுண்டில் தான் நடக்குது. இந்த 6 22 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த புக் ஃபேருக்கான டிக்கெட் என்ன அப்படின்னா 10 ரூபா ஒரு ஆளுக்கு 10 ரூபா. இதே இது சீசன் டிக்கெட்டா, இந்த மொத்த நாளுக்கு சேர்த்து சீசன் டிக்கெட்டா நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா 100 ரூபா. இதுக்கான டிக்கெட் வந்து ஆன்லைன்ல கூட நம்ம எடுத்துக்கலாம். அங்க போய் கியூல நிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆன்லைன்ல வந்து சிங்கிள் டிக்கெட்டும் கிடைக்குது, சீசன் டிக்கெட்டும் கிடைக்குது. அதே மாதிரி இதுக்கான டைமிங் என்ன அப்படின்னா ஒர்க்கிங் டேஸாக இருந்துச்சு அப்படின்னா மதியம் 2 மணியிலிருந்து நைட் 9 மணி வரைக்கும் நடக்கும். அதே இது ஹாலிடேஸாக இருக்குது, அதாவது சாட்டர்டே சண்டே அல்லது பொங்கல் ஹாலிடேஸ் இந்த மாதிரி நாட்களில் வந்து காலையில் 11 மணியிலிருந்து நைட் 9 மணி வரைக்கும் நடக்கும். புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாருக்குமே எல்லார்ட்டையுமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நல்ல பழக்கம். இந்த புக் ஃபேருக்கு ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எக்கச்சக்கமான பதிப்பகங்கள், லட்சக்கணக்கான புத்தகங்கள் ஒரே டெரஸு கீழே கிடைக்கிறதுனால இந்த புக் ஃபேரில் போய் நமக்கு பிடிச்ச புத்தகங்களை வாங்கிக்கலாம். இந்த புத்தக வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது யாருக்கு முக்கியமோ இல்லையோ ஆலிம்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆலிம்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, இருந்தாலும் அனுபவத்தை நான் வந்து சொல்கிறேன். ஒரு ஆலிம் ஏன் புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னா, இப்போ ஆலிம்கள் யாரு, அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ் மாதிரி அல்லது வந்து எம்பி எம்எல்ஏஸ் மாதிரி வந்து பப்ளிக் செக்டாரோட மக்களோடு மக்களாக பொது வெளியில் இயங்கக்கூடியவங்க தான் ஆலிம்கள். இந்த ஆலிம்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம். தினந்தோறும் காலையில் பேசுவாங்க, வார வாரம் வெள்ளிக்கிழமை பேசுவாங்க, அது போக சிறப்பு பயான்கள் சிறப்பு நிகழ்ச்சிகள் வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து பேசுவாங்க. அப்போ ஒரு பேச்சாளராக ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பழக்கம் புத்தக வாசிப்பு பழக்கம். நம்ம யாரெல்லாம் தமிழ்நாட்டில் நட்சத்திர பேச்சாளர்கள்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அவங்கள நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணால் நமக்கு தெரியும், அவங்களுக்கு கண்டிப்பாக புத்தக வாசிக்கிற பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆளும் ஏன் புத்தகம் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நான் ஒரு 4 காரணம் நான் சொல்லுவேன். ஒன்று என்ன அப்படின்னா நமக்கு வந்து வார்த்தைகள் வந்து புலப்படும். ஓ, இந்தெந்த இடத்துல இந்தந்த வார்த்தைகள் போடலாம் போல தெரியுது, இந்தெந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணலாம் போல தெரியுது அப்படின்னு சொல்லி நமக்கான வார்த்தைகள் வந்து புலப்படும். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு செய்தி, அந்த செய்திக்கு பின்னாடி உள்ள அரசியல். உதாரணமாக நிறைய தமிழ்நாட்டில் டெய்லி ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடியும் நிறைய நடந்துச்சு, பண மதிப்பிழப்பு, பெட்ரோல் விலை உயர்வு, காவிரி விவகாரம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயத்துக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி 3வது காரணம் என்ன அப்படின்னா சிறுகதைகள், நாவல்கள் வாசிக்கிறது மூலமாக ஒரு விஷயத்தை எப்படி அந்த கதையில சுவாரஸ்யமா கொண்டு போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதை வாசிக்க வாசிக்க அதே மாதிரி நம்மளுடைய பேச்சுகள்லையும் ஒரு சம்பவத்தை எப்படி மக்களுக்கு புரியற மாதிரியும் அதே சமயத்துல போர் அடிக்காம சுவாரஸ்யமா சொல்ல முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 4வது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கரண்ட் அப்டேட், இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி ஆளுங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். கரண்ட் அப்டேட் தான் வந்து நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோமே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நியூஸ் பேப்பர்ல ஒரு விஷயத்தை பத்தியான செய்தி மட்டும்தான் இருக்கும், ஆனா அந்த செய்திக்கு பின்னாடி என்னென்ன அரசியல் இருக்கு, அந்த செய்தியுடைய பின்பலம் என்ன அப்படிங்கிறத, பேக்ட்ராப்ல என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பத்தி புத்தகம் வாசிக்க வாசிக்க தான் நமக்கு தெரியும். உதாரணமா வந்து ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கணும் அல்லது இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சியுடைய முந்தைய வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து கரண்ட் நியூஸ் பேப்பர் நமக்கு ஹெல்ப் பண்ணாது.
அது சம்பந்தப்பட்ட வரலாறு புத்தகங்களை தேடி போனாதான் இந்தந்த கட்சி இப்படி இப்படிலாம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு, இவங்க இவங்க கையில இருந்தெல்லாம் இது மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி உண்டான எல்லா வரலாறுகளையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், ஒரு புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது யாருக்கு முக்கியமோ இல்லையோ ஆளிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு ரொம்ப 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 முக்கியம். சமீபத்துல மறைந்த நம்மளுடைய தமிழகத்தினுடைய சட்ட மாமேதை உமர் ஃபாரூக் ஹசரத் அவங்க கூட வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க, புத்தகம் வாசிக்கிறது எவ்வளவு முக்கியமான பழக்கம், தனக்கு பிடித்த புத்தகங்கள் யாரு என்னென்ன, தனக்கு பிடித்த எழுத்தாளர்கள் யாரு யாரு அப்படிங்கிறதையும் உமர் ஃபாரூக் ஹசரத் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தனக்கு பிடித்த பேச்சாளர்கள் யாரு அப்படிங்கிறதையும் உமர் ஃபாரூக் ஹசரத் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா அப்ப குரான் ஹதீஸ்லாம் படிக்க தேவையில்லை அப்படின்னா, குரான் ஹதீஸ்லாம் கண்டிப்பா நமக்கு தேவை, அது தேவையில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா அந்த குரான் ஹதீஸுக்கு இன்னும் மெருகூட்டுற மாதிரி இந்த புத்தக வாசிப்பு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, நிச்சயம் நமக்கு நம்மளுடைய பேச்சுக்கள்லையும் சரி நம்மளுடைய எழுத்துக்கள்லையும் சரி அது ரொம்பவே கைகூடும். அஞ்சாவது மிக முக்கியமான காரணம், ஏன் புத்தக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு விஷயத்துக்கான பிரச்சனை, ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையினுடைய பேக்டிராப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன வழிகாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி நமக்கு தெரியும், அவங்க எல்லா காலத்துக்கும் அவங்க தான் நபி. அப்ப அவங்களுடைய கைடன்ஸ் எப்படி இந்த இப்ப உள்ள கரண்ட் சிச்சுவேஷனுக்கும் பொருந்தி போகுது, இப்ப உள்ள பிரச்சனைகளுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய கைடன்ஸ் எப்படி நமக்கு தெளிவா வந்து வழிகாட்டி இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும், மக்கள்கிட்டையும் அதை எடுத்து சொல்ல முடியும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கைடன்ஸ் ஆலிம்களாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்னைக்குள்ள பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பிரச்சனைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன தீர்வை ஒப்பீடு செய்து இந்த பிரச்சனைக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஈஸியா மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும், நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியும். நீங்க யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது பேச்சாளர்களா இருக்கட்டும் அல்லது எழுத்தாளர்களா இருக்கட்டும் அல்லது எந்த கேட்டகரியில உள்ளவங்களா இருக்கட்டும், யாரெல்லாம் நம்ம இன்டலெக்சுவல் சொல்லி நம்ம நினைக்கிறோமோ புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அவங்க எல்லாத்துக்கு பின்னாடியும் புத்தக வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த புக் ஃபேருக்கு நீங்க புதுசா போக போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே புத்தக வாசிப்பு பழக்கம் உள்ளவங்கள்ட்ட நீங்க சஜஷன் கேளுங்க, உங்களுக்கு என்ன கேட்டகிரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, வரலாறுனா வரலாறு, அறிவியல் சார்ந்தனா அறிவியல் சார்ந்து, அல்லது சிறுகதைகள் நாவல்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, இந்த கேட்டகிரியில எல்லாம் ரீசெண்டா என்ன புக் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வாசிப்பு பழக்கம் உள்ளவங்கள்ட்ட கேளுங்க. நீங்க ஏற்கனவே எனக்கு வாசிப்பு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த புக் ஃபேருக்கு நீங்க என்னென்ன புக் எல்லாம் வாங்குறதா முடிவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, மற்றவங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த புக் ஃபேரை மிஸ் பண்ணாம உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை வாங்கி படிச்சு நம்மளுடைய அறிவை மேலும் மேலும் வளர்த்துக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.